Hi friends, welcome to Save a Rabbit Farm. In this video, we will talk about rabbit vandu ethana alukku oruka heat padu. Idha nare per ketirundanga na already successful mating appdin or video la ellame solliren. So andha video paakadhaanga description la link koduthirukke kandipa poi paarenga okayla. So heat ku varatha rabbit eppadi vandu heat ku vara vekkiradhu. So idhu nare per ketirundanga. So adanal dhaan indha video na potturken okayla. ஹீட்டுக்கு வராத ரேபிட் எப்படி ஹீட்டுக்கு வர வைக்கிறது. ஸோ அது வந்து சிம்பிளான விஷயம் தான் பிரதர். நிறைய பேர் சொல்லுவாங்க விமரால் கொடுங்க, பி காம்ப்ளெக்ஸ் கொடுங்க. ஸோ நிறைய விதமான மெடிசன்ஸ் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மெடிசன்ஸ் நான் கொடுக்கறது இல்லை பிரதர். அதுலேயுமே நமக்கு ஒரு 50% இதுதான் இருக்கு. ஸோ அதுக்கு ஹீட்டுக்கு வர வைக்கிறேன்னு டேப்லெட் வரைக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பயன்படுத்தாதுங்க. எப்பவுமே நான் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ தேவைக்கு மெடிசன் யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமலாம் மெடிசன் அது வந்து ஒரு அவசியம் இல்லாத விஷயம். ஸோ இப்போ நிறைய பேர் பெட் ஷாப்பில் வந்து எதுவுமே வாங்குறதில்ல. ஸோ ஏன் அப்படிங்கும்போது நான் நேரில் பார்த்து ப்ரீடர்ஸ் கிட்ட வாங்குறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஃபுல்லாக மெடிசன்லேயே நிறைய பேர் கொண்டு வந்துட்டு இருக்கும்போது ரேபிட் இங்கே கொண்டு அவங்கள்ட்ட நல்லா இருக்குது கொண்டு போய் மெடிசன் கொடுக்காட்டி இறந்து போயிட்டே இருக்குது. ஸோ இது இனி அதுக்கப்புறம் இதுலேயும் பிரச்சனை வரும். ஸோ ஃபார்மில் ஃபுல்லாக மெடிசன்லேயே கொண்டு போகிறாங்க, நம்ம கொண்டு வரும்போது இழப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த விதமான பிரச்சனை வரும். மேக்ஸிமம் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணாதுங்க. நோய் வந்தால் மட்டும் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஒன்று வச்சுட்டு இருக்கும்போது என்றைக்குமே பிரச்சனை இல்லை, நிறைய வைக்கும்போது கண்டிப்பாக நிறைய டிசீஸ் வரும். ஸோ நோய் வந்தால் மட்டும் மெடிசன் கொடுங்க. நோய் வரதுக்கு முன்னாடி நான் வந்து வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் மெடிசன் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ரேபிட்டும் வீக் ஆகும். அது நல்லா இருக்கா பிரதர்? நம்ம யாருமே அப்படி மெடிசன்ஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ எனக்கு நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு ஒருக்க நான் போய் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், இன்ஜெக்ஷன் போட்டுட்டுருக்கேன், கண்டிப்பாக இல்லை. ஸோ அதே மாதிரி இதுக்கும் பண்ணாதுங்க. நோய் வந்துனா மெடிசன் கொடுங்க ஓகேங்களா. இல்லாட்டு கண்டிப்பாக இது ஒரு ஃபால்ட்டாக கூடிய சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ ஹீட்டுக்கு வராத ரேபிட் எப்படி ஹீட்டுக்கு இயற்கையான முறையில் வர வைக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ஹீட்டுக்கு ஏன் வரல, எத்தனை நாளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு ஒருக்கா 3 நாளில் ஹீட்டில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மேட்டிங் விட்டிங்கன்னா ஒரு 90% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ நிறைய ரேபிட் வந்து ஹீட்டுக்கே வராது. ஸோ அது வந்து எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேட் கண்டென்ட் அதிகமானாலும் வராது. ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸும் இருக்கும். ஸோ அதுவும் ஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் 4 மாதம் குட்டி ஹீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 6 மாதம் இல்லை ஹீட்டுக்கு வரணும். ஸோ அது 7 மாதம் ஆகிட்டு ஹீட்டுக்கு வரலாம். அந்த பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நான் வீடியோவே போட்டிருக்கேன், வீடியோவே எடுத்துருக்கேன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அதை பாருங்கள். ஸோ அதில் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ரேபிட், இது வந்து ஹீட்டுக்கு வரல. இன்னும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஹீட்டு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் மேட்டிங் விடணும் ஓகேங்களா. இப்போ அது வந்து ரேபிட் வந்து ஹீட்டில் இல்லை. ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஹீட்டுக்கு வராத ரேபிட்டை எப்படி ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் இதை வச்சு காமிச்சு தரேன் ஓகேங்களா. ஸோ ரேபிட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இடது கையில் பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா. இடது கையில் நீங்கள் இந்த மாதிரி காது ப்ளஸ் அந்த முதுகோட சேர்த்து இப்படி பிடிச்சிங்கன்னா ரேபிட் இந்த பொசிஷனில் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. வந்துட்டுனா இந்த வாலை நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த பிறப்பு உறுப்பு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேபிட்டை வந்து இது ஹீட்டுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரேபிட் வந்து ஹீட்டில் இல்லை ஓகேங்களா. இந்த ரேபிட் வந்து உங்களுக்கு ஹீட்டில் இல்லை. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ ஹீட்டில் இல்லாத ரேபிட்டை எப்படி ஹீட்டுக்கு வர வைக்கணும்னா, இந்த இடத்த பிடிச்சி ரொம்ப அழுத்திடக்கூடாது. நைஸாக இந்த மாதிரி ஒரு சின்ன ரொட்டேஷன் இப்படி வந்து ஒரு 3 தடவை. ஸோ 3 தடவை ஒரு 3 நாளைக்கு நீங்கள் இந்த ரேபிட்டை இதே மாதிரி ஒரு 3 தடவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக 4வது நாள் ரேபிட் வந்து ஹீட்டுக்கு வந்துடும். ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தடு ஓகேங்களா. நீங்கள் எந்த விதமான மெடிசனும் கொடுக்க தேவையில்லை. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெத்தட் தான் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 நாள் நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நேரம். ஸோ இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா 4வது நாள் வந்து மேக்ஸிமம் ஒரு 90% ரேபிட் வந்து ஹீட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேட்டிங் விட்டுக்கலாம். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ கறி முயலை தாய் முயலாக வளர்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ள வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அது எடுத்துகிட்டே எடிட்டிங்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், ரப்பர் பேண்ட் மெத்தட் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்த மாதிரி இருக்குது பிரதர், அது வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாது, அதை வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரே ஒரு நண்பர் மட்டும் கமெண்ட் பண்ணி தான் மிச்சம் எல்லாருமே நன்றி அப்படின்னு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பண்ணையாளர்களுக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புனேன். ஸோ அதனால தான் போட்டேன். ஸோ அந்த நண்பருக்காக இது பதில் என்னென்னா, பிரதர் கண்டிப்பாக அது ஹீட்டில் இருக்கும்போது தான் நம்ம மேட்டிங் விடுறோம். ஸோ நார்மலாக நம்ம அது ஹீட்டில் இருக்கும்போது மேட்டிங் விடும்போது நம்ம அதுகிட்ட எதுவுமே கேட்குறதில்ல, சும்மா தான் தூக்கி கொண்டு போடுறோம். ஸோ மேட்டிங் சக்ஸஸ் ஆகுது.
இந்த டைம் ஏன் மேட்டிங் அலோ பண்ணல இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் ஏன் மேட்டிங் அதை அலோவ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து பயப்படும், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ டக்குன்னு ஒரு மேல் ரேபிட்டை கிட்ட விட்டோன்னா சில ரேபிட் வந்து பயப்படும், பயந்து திரும்பி இருக்கும். ஸோ இதை வந்து சரி செய்யும் விதமாக கொஞ்சம் அதுக்கு கம்ஃபர்ட்டை ஏற்படுத்தி, நம்ம வந்து கஷ்டப்படுத்தலை பிரதர், அதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அது ஈஸியாக மேட்டிங் ஆகுது, அவ்வளோதானே ஒழிய வேறு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, ஓகேங்களா? ஸோ அது எதுக்கு அது நம்ம பண்ணுறதுனால அதுக்கு எந்த விதமான வலியோ பிரச்சனையோ ஏற்படுத்தாது. ஸோ முடிஞ்ச உடனே நீங்கள் ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணி கரெக்டாக எடுத்துட்டிங்கனால போதும், ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இது இது நான் சொல்ல வச்சுருந்தேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ரேபிட்டை வந்து மீட்டை வந்து கட் பண்ணக்கூடிய வீடியோ. ஸோ அதுக்கு தோலை உரிக்க எப்படி க்ளீன் பண்ணோம், ஸோ ரேபிட் மீட்டை எப்படி க்ளீன் பண்ணோம், அதை வந்து நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அது போடலாமா அப்படிங்கிற ஒரு சஜஷனுக்காக நான் கேட்குறேன். ஸோ போடலாம் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டேன்னா அது உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.